Hey guys, welcome and welcome back to Yogeswari Family. So, I'm cooking vlog so, I'm going to cook a dish ready for you. Paruppu Urundai Kolambu. So, Paruppu Urundai Kolambu, I'm going to cook a video. So, na paruppu vandu thuvaram paruppu kadala paruppu neethu night eduthu oora vechitanga thuvaram paruppu vandu 1 cup eduthirukena kadala paruppu vandu 3 cup eduthirukke so indha ratio la na oora vechi eduthirukken idha vandu na ipo mixy jar la pottu arakkalam abingiradhukaga eduthu potuttirukken so idhu kuda na vandu rendu varamulaga அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பூண்டு இது ரெண்டுமே நான் பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வெச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமா மிளகு ஒரு 4-5 மிளகு மட்டும் எடுத்து போட்டுட்டேன் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சீரகத்தை நான் ஆட் பண்ணிட்டேங்க சோ இதல போட வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான் நான் இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணலங்க இந்த எல்லா ஐட்டமும் போட்டுட்டு நான் இப்போ வந்து ஒரு கொரகொரப்பான ஃபைன் பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா நான் அரைச்சு எடுத்துக்க போறேன் நான் அரைச்சு வச்சதை வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிறேங்க சோ இது மாத்துறதுக்கு அப்புறம் நான் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பாதி வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சம் கருவாப்புல கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் இதுகான உப்பு இந்த உருண்டைக்கான உப்பு நான் இது கூட இப்போதான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா சோ இத மட்டும் போட்டு நல்லா ஃபுல்லா mix ஆகற மாதிரி நீங்க mix பிசைஞ்சு வெச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் இதல போட்டு பிசையறப்போ ஒவ்வொரு உருண்டைக்கும் அங்கங்க வெங்காயமா நிக்கும் இல்லட்டி ஒரே இடத்துல வெங்காயம் இருக்கறப்போ சாப்பிடுறப்போ நல்லா இருக்காது அப்ப நான் உருண்டை வந்து நான் ரொம்ப பெருசு பெருசா பொடிச்சிட்டேங்க அப்ப அந்த குழம்பல போடுறப்ப வந்து உருண்டை வந்து இன்னுமே பெருசாயிடுச்சு ஊறி சோ நீங்க இன்னுமே அதல பாதி உருண்டை பொடிச்சா கூட போதும் சின்ன சின்ன உருண்டைகளா பொடிச்சிட்டீங்க அப்படிங்கறப்போ குழம்பல போட்டு வேக வச்சு எடுக்கறப்போ அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நமக்கு சாப்பிடுறப்போ கரெக்டா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போவே உருண்டையை பிடிச்சி வச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம குழம்பு வந்து ஆனதுக்கப்புறமா நம்ம உருண்டை போடுவோம் இல்லைங்களா அந்த டைமில் உருண்டை பிடிச்சி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா உடனே பிடிச்சி வச்சுட்டேங்க ஸோ எனக்கு இத்தனை பருப்பு போட்டதில் 13 உருண்டை நல்லா பெருசு பெருசாகவே வந்தது ஸோ குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் ஊற்றினதும் கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் பாதி வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு பூண்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 4 கருவேப்பிலை கொத்தும் போட்டிருக்கேன் ஸோ அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த தக்காளி இருந்து அந்த தண்ணியெல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணால் போதும் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன் ஸோ ஒரு சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேங்க மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருப்பேன் ஸோ இது கூட நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி விடணும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மிக்சி ஜாலில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ இப்போ கொதிச்சிட்ருக்குது அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன்
மசாலா பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் அந்த புளித்தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டு மறுபடியும் வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் சில்லை நம்ம அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருவோம். ஸோ அந்த தேங்காய் சில்லை நம்ம அரைச்சதை எடுத்து இது கூட ஊற்றுருங்க. இருக்கிற ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் தான் நான் எடுத்திருப்பேன். அதை அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இது கூட நான் ஊற்றிட்டேன். ஸோ தேங்காய் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நான் இப்போ இதில் ஊற்றி ஒரு கிளறு கிளறி விட்டுருவேங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த உருண்டை போடுறப்ப வந்து இந்த குழம்பு கெட்டி ஆகிடும் ஒன்று. அப்படி இல்லை இன்னுமே தண்ணியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு உருண்டையை லைட்டாக நசுக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அது திக்னஸ் கிடச்சிடும். நம்ம எப்படி இப்போ நிறைய தண்ணி ஆகிடுச்சுன்னா பொட்டுக்கடலையோ இல்லை கடலை மாவோ வந்து நம்ம தண்ணி கரைச்சி ஊற்றுறோம் அது மாதிரி தான் இடுவோம். ஸோ கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த கெட்டியாக தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி அகைன் நான் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதனால நான் அதை கொதிக்க விட போகிறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ தேங்காய் ஊற்றினதும் நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக போடலாம். தனித்தனியாக கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க. மெதுவாக போடுங்க, இல்லாட்டி அது சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அதே மாதிரி கிளறி விடுறப்பவும் லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கிளறி விட்டீங்க அப்படின்னா உருண்டைகள் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக பார்த்து மெதுவாக இதை மட்டும் உருண்டைகளை வந்து பார்த்து போட்டுக்கோங்க குழம்புல. இப்போ நான் உருண்டை போட்டதில் எனக்கு கேப் கிடைக்கலைங்க. அதனால் லைட்டாக நான் கரண்டியை வந்து ஒரு லைட்டாக கிண்டி கிண்டிட்டு கரண்டியை வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் வந்து நான் அந்த உருண்டைகளை போடுறேன். ஸோ நீங்கள் இது பண்ணுறப்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கொதிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டைகள் வந்து நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் லைட்டாக அந்த உருண்டை எல்லாமே வந்து அந்த குழம்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மெதுவாக தான் கிண்டுறேன். ஸோ அந்த மாதிரி கிண்டி குழம்புக்குள்ளே அந்த உருண்டையெல்லாம் உள்ளே மூழ்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொதிச்சிருக்குங்க. அதே நான் ஒரு கிளறி கிளறி தான் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை எல்லாமே வந்து தனித்தனியாக வந்திருக்கு, எதுவுமே பீயலை. ஸோ நான் சின்ன சின்ன உருண்டையாக போட்டது இன்னுமே பெருசாகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.